சரிம்மா, நானும் அதை நம்புறேன். கேசவனு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறத சொல்லி கூட்டு வந்து பொய்ய ஒரு நாடகம் ஆடிட்டு இருக்கியே, அது எதுக்காக? தமிழை இங்க கூட்டிட்டு வந்து வேலை கொடுத்துருக்கே, அது எதுக்காக? துளசி கிட்ட நேரடியாவே உன் புருஷனை விட்டு கொடுத்துருன்னு கேட்டிருக்கியே, அது எதுக்காக? ஒரு ஆரோக்கியமான பொண்ணு செய்யற வேலையா அதெல்லாம்? போதுச்சாரு, நீ பண்ண எல்லா தப்பையும் என்னால புட்டு புட்டு வைக்க முடியும். அதெல்லாம் அனாவசியம்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டிலே இப்படி யாரும் ஒரு அசிங்கமான காரியத்தை பண்ணதே கிடையாது. நீ இப்படி நடந்துக்கிறத என்னால ஜீரணிக்கவே முடியல. என்ன சொல்ல வரீங்க? எங்க வீட்டு பொண்ணா இருந்திருந்தா ஒழுக்கமா இருந்திருப்பா. நீ யாரோ பெத்த அனாதை தானே, அதனாலதான் இப்படி தரம் கேட்டு அலையறேன்னு சொல்ல வரீங்களா? சாரு சாரு, நான் அப்படி சொல்லல. உன்ன மாதிரி ஒரு ஒழுக்கம் கெட்டவளை வீட்டுல வச்சிருக்கிறதே பாவம்னு சொல்றீங்களா? சாரு, அசிங்கம் பிடிச்ச அனாதைய வீட்டுல வச்சிருக்கிறது தப்பு, நீ என்ன வெளியே அனுப்பதா அங்கிருந்து வந்தீங்களா? சாரு, பிளீஸ் ஸ்டாப் இட். ஏமா இப்படி எல்லாம் பேசுற? நான் என்னைக்காவது உன்ன அனாதை பொண்ணுன்னு வித்தியாசமா நினைச்சிருப்பேனா? நித்தீஷ் விட உண்மையில்தான் நான் பாசம் அதிகம் வச்சிருக்கேன். உன்ன நான் ராகவும் பொண்ணா நினைக்கலாமா? என்னோட சொந்த பொண்ணா நினைக்கிறேன். என்ன என்ன போய் எப்படிமா இப்படிலாம் பேச உன் மனசு வந்தது? போதும் பெரியப்பா, இத்தனை நாளா நீங்க என் மேல வச்சிருந்த பாசம் உண்மைன்னுதான் நானும் நம்பிட்டு இருந்தேன். ஆனா உள்ளுக்குள்ள வெறுப்ப வச்சுக்கிட்டு என் மேல பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருந்தீங்கன்னு இப்பதானே எனக்கு புரியுது. நான் எதுக்குமா உன்னை வெறுக்கணும்? காரணம் இருக்கு. வாரிசு இல்லாத உங்க தம்பிக்கு நான் வாரிசா வந்தது உங்களுக்கு பிடிக்கல. உங்க தம்பி சொத்தெல்லாம் ஒரு அனாத அனுபவிக்கிறாளேன்னு உங்களுக்கு வயித்தெரிச்சல். நான் கேஷவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்க இந்த சொத்தெல்லாம் உங்க கைய விட்டு போயிடுமோன்னு பயந்து கேஷவ ஃப்ராடுன்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தி என்ன தமிழுக்காக அலையறவன்னு பட்டம் கட்டி இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடிவு பண்ணிட்டீங்க. சாரு, நீ பேசுறது ரொம்ப அநியாயம். நான் பேசுறது அநியாயம் இல்ல பெரியப்பா, இப்ப நீங்க பண்றீங்களே அதான் அநியாயம். என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு மொத்த சொத்தையும் நீங்களே எடுத்துக்கலாம்னு பிளான் பண்ணிட்டீங்க. கேவலம் சொத்துக்காக இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? சாரு, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசல. அண்ணா, என்னாச்சு? எதுக்காக இவன் மேல கோவப்படுறீங்க? இவ என்ன தப்பன்னு அடிக்கிற அளவுக்கு பாருங்கப்பா, பெரியப்பா என்ன இப்படி எல்லாம் பேசுறாருன்னு துளசி பேச்சு கேட்டுக்கிட்டு தமிழ் மேல நாவாசப்படுறேன்னு அபாண்டமா பேசுறாரு. என்னண்ணா அதெல்லாம்? ராகவா வேண்டப்பா, அவர் எதுவும் பேச சொல்லாதீங்க. என்ன ரொம்ப கீழ்த்தரமா பேசுறாரு. நான் தமிழ நினைச்சு பைத்தியம் ஆயிட்டேனா? என்ன பார்த்து ஆம்பளை காலையிறவன்னு சொல்றாருப்பா. என்ன பிரச்சனை? நீ பேசாம இரு.
ராகவா என் பேச்ச நம்பு. அவ இந்த நிமிஷம் வரைக்கும் தமிழ மறக்கல. அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வில்லங்கமா ஏதேதோ பண்ணிட்டு இருக்கா. போதும், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேச கூடாது. ராகவா நான் சொல்றத கேளு, என் மேல கோவப்படாத. நான் சொல்றதெல்லாம் உண்மை. இவ கேசவ கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொன்னதெல்லாம் போய். கேசவ ஒரு ஃப்ராடு. அவன் வீட்டுக்கு கூட்டு வந்த அம்மா அப்பா ரெண்டு பேரும் அவங்களும் ஃப்ராடு. இதெல்லாம் தமிழ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இவ போட்ட டிராமா. போதும், நிறுத்துறீங்களா? வயசாச்சே ஒழிய என்ன பேசுறோங்கிற நினைப்பே இல்லாம பேசுறீங்க. என்கிட்டயே என் பொண்ணை பத்தி குறை சொல்றீங்க. அவளை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? அப்ப நான் சொல்றது நீ நம்பலையா? நீங்க இல்ல, அந்த கடவுளே அவளை பத்தி தப்பா சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். இனிமே இவள பத்தி தப்பா ஒரு வார்த்தை பேசுனீங்க, அண்ணன்னு கூட பார்க்க மாட்டேன். என் வீட்டு பாப்பிளைய பத்தி நீங்க எதுக்கு விசாரிக்கிறீங்க? என்னடா, என் வீடு உன் வீடு பிரிச்சு பேசுற? ஆமா பேசுவேன். எப்ப சாரு அனாதன்னு சொல்லிட்டீங்களோ அதுக்கு மேல எந்த உறவும் எங்களுக்கு தேவையில்லை. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீ பேசாத. நீங்க பண்ண முட்டாள் தனத்தினால இவ கல்யாணமே நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. போதும், இனிமே இவளை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இந்த பக்கமே வராதீங்க. கிளம்புங்க. என்ன பேசுறீங்க நீங்க? ஏய் நீ சுமாரி, வீட்டுக்கு மூத்தவர் ஆச்சுன்னு எல்லா விஷயத்துக்கும் முன்னாடி நிக்க வச்சது தப்பா போச்சு. இவர் செஞ்ச காரியத்தினால என் பொண்ணும் மாப்பிளையும் எப்படி துடிச்சாங்கன்னு எனக்குல தெரியும். யாரோ ஒருத்தி சொன்னான்னு என் பொண்ணை பத்தி தப்பா பேசுறதுக்கு இவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இன்னும் என்னக்குறீங்க? கிளம்புங்க. தப்பு பண்ணிட்ட ராகவா, அவசரப்பட்டு பேசி என் மனசை நோகடிச்சிட்ட. சாரிடா, நீ இப்படி மரியாதை இல்லாம பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சாருவோட எதிர்காலம் நல்லா இருக்கணுமேங்கிற அக்கறையில புத்தி சொல்லிட்டு போலாம் வந்தேன். வந்த இடத்துல நல்ல மரியாதை கிடைச்சது. நீ பண்றது தப்புன்னு கூடிய சீக்கிரமே நீ புரிஞ்சுப்ப. சபாஷ், நான் நினைச்சவரோட நீ ரொம்ப புத்திசாலியா இருக்க. தப்பு பண்ணாத திருத்திக்கோன்னு சொல்ல வந்தோடனே தப்பானவன் பேச வச்சிட்ட சபாஷ். ஆனா இந்த புத்திசாலித்தரம் உன்னை ரொம்ப நாள் காப்பாத்தாது. உன்னை பத்தின உண்மை உங்களுக்கு தெரிய வரும்போது நீ ரொம்ப அசிங்கப்படுவ. நான் இங்க வந்துடக் கூடாது காயத்ரி, தப்பு பண்ணிட்டேன். நீயாவது என்ன நம்புவேங்கிற நம்பிக்கையில ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். முன்ன இருந்த சாரு இப்ப இல்ல. அவளை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் சரி பண்ற வழியை பாருங்க. இல்ல விதிவிட்ட வழி. நீ இப்படி அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சே பார்க்கல ராகவா. மேல கை வைக்காம வெளில போடு மட்டும் சொன்னியே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். வந்தது தப்புதான், நான் கிளம்புறேன். மாமா வேண்டாம், மாமா சொன்னா கேளுங்க. மாமா வேண்டாம், எங்க போட்டுக்கிட்ட. மாமா போகாதீங்க. மாமா நீயும் மீண்டு வந்திருக்கீங்க. உன் புருஷனும் திரும்ப வம்பு வளர்க்காம நல்லபடியா கூட்டிட்டு போயிட்டான். ஆயிரம் பிரச்சனைகளுக்கு நடுவுல இந்த ஒரு விஷயம் தாமா எனக்கு நிம்மதியை கொடுத்துருக்கு. போமா, நிம்மதியா இருக்குன்னு நீ மட்டும்தான் சொல்லிக்கணும். அங்க ஏன் தான் போகணும்னு இருக்கு. எனக்கு கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை. பேசாம இங்கேயே வந்துடலாமான்னு பாக்குறேன். ஏண்டி அப்படி சொல்ற? பின்ன என்னமா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு போய் வாசப்படிய கூட மிதிக்கல, அதுக்குள்ள என் மாமியார் ரோதனை ஆரம்பிச்சிட்டா. அப்படி என்னடி பண்ணா? எல்லாம் பழைய புராணம் தான். சொல் பேச்சு கேக்குறதுல திமுறா நடந்துக்கிறா திருந்தவே மாட்டா.
ஐயோ கடவுளே, அந்த பொம்பள குரல கேட்டாலே காதுல ஈத்த கச்சி ஊத்துன மாதிரி இருக்கு. ஏண்டி அவ எப்படிப்பட்டவன் தெரிஞ்சதானே உன்னை அங்க போக வேண்டாம்னு சொன்ன? ஆஸ்பத்திரிக்கு வந்து எப்படி லங்கலகன் போன மாதிரி எகிருகிச்சு போனா பார்த்தல? அப்புறம் எதுக்காடி நீ அங்க போன? புருஷன பார்த்தேனே அப்படியே தொத்திட்டு போயிட்டியா? ஐயோ அம்மா, நானா எங்க போனே? எல்லாம் புவி என்னனாலதான். ஆரம்பத்துல நான் போகவே மாட்டேன்னு சொன்னேன். ஆனா அண்ணன் தான் வீட்ல உன்ன பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்ல, தனியா கஷ்டப்படுவ, நீ அங்க போய்டுன்னு சொன்னாரு. ஏன் அங்க போனாதா பாலாறு தேனாறு ஓடுதுன்னு உன அனுப்பி வச்சானே? அம்மா, நான் என்ன செத்தா போயிட்டேன், உன்னை நான் பாத்துக்க மாட்டேன். என்ன என்னமா பண்ண சொல்ற? நீயும் அண்ணனும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டீங்க. ஹாஸ்பிடல்ல அண்ணியும் என்கிட்ட சண்டை போட்டு கோவமா வெறுப்பா பேசிட்டாங்க. புவி அண்ணனும் கண்டிஷனா நீ போய் ஆகணும்னு சொல்லிட்டாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. நானும் வேண்டா வெறுப்பாதான் அங்க போனேன். எல்லாம் என் தலையெழுத்துடி. கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம்னு சொல்றவங்களோட எப்படி குடும்பம் நடத்துறது? அவன் மருமகளா மட்டும் இல்ல, மனுஷியா கூட மதிக்கல. அதனாலதான் உன்னை அனுப்ப முடியாதுன்னு மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்லி அனுப்பின. உனக்குன்னு வந்து வாச்சிருக்கான் பாரு அண்ணன். தங்கச்சியை காப்பாத்த துப்பு இல்லாதவன். ஏக்கடா கெட்டு போடும் துரத்தி அனுப்பிச்சிட்டாம கேட்ட எல்லாம் உன் நல்லதுக்குதான் பண்ணேன்னு சொல்லுவான். ஏதோ நம்ம நல்ல நேரம், குழந்தைக்கு ஒண்ணுமே ஆகல. இல்லன்னு வைய, இதையே சாக்கா வச்சு அந்த அம்மா என்ன வீட்டு விட்டு விரட்டி இருப்பா. கண்டிப்பா பண்ணிருப்பா. ஏன் பண்ண மாட்டா? நானும் ஊர்வலத்துல எத்தனையோ மாமியார பாத்திருக்கேன். இவள மாதிரி போக்கத்தை பொடிமட்டே நான் பார்த்ததே கிடையாது. இந்த காலத்துல கழுத கூட தான் கத்த கத்தையா பணம் வச்சுக்கிட்டு இருக்கு. பணக்காரியா இருந்தா போதுமா? பெருந்தன்மை இருக்க வேண்டாம். உன் மாமியார் காரிக்கு சின்ன புத்திடி, அத சில்லறத்தனமா நடந்துக்கிறான். ஐயோ அம்மா, அவங்க பாக்குறதுக்கு போன மாதிரி இருந்துகிட்டு என்னெல்லாம் செய்வாங்க தெரியுமா? நானும் அவரு ஒரே ஒரு நிமிஷம் சந்தோஷமா பேசினா போதும், உடனே அங்க வந்து என் மேல ஏதாவது குத்தம் சொல்லி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. தெரியும்டி, அங்க இருக்கிற வரைக்கும் உன்னை நிம்மதியா இருக்க விட மாட்டா. அதுக்காக தான் தனி குடுத்தன வைடின்னு சொன்னேன். இதை புரிஞ்சுக்காம உன் அண்ணன் உன்னை அங்கே அனுப்பி வச்சிட்டான். சரி விடுமா, அண்ணன் அங்க அமிச்சதும் நல்லதா தான் போச்சு. ஆமாமா, என் மாமனாரை பாக்குறதுக்காக அந்த துளசியும் அவ அப்பாவும் வந்திருந்தாங்க. அடக்கடவுளே, அந்த தொலங்காதவ அங்க எதுக்கு வந்தா? வேற எதுக்காக வருவா? சாருவ பத்தி யார்கிட்டயாவது போட்டு குடுக்கலன்னா அவளுக்கு தூக்கமே வராது இல்ல? அடிப்பாவி, அங்கேயும் வந்து வேலை காட்ட ஆரம்பிச்சிட்டாளா? அப்படி என்னதான் சொன்ன? அவ என்னென்னமோ சொல்லிருக்காமா, எனக்கு முழுசா தெரியல. சாருவாளுதான் என் வாழ்க்கை போச்சு, என்னையும் அவரையும் நீங்க தான் சேர்த்து வைக்கணும்னு கெஞ்சி இருக்கா. என் மாமனாரும் பெருசா நாட்டாம மாதிரி நான் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறேன், இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி அனுப்புனாராம். என்னடி இது அநியாயமா இருக்கு? எவனோ ஒருத்தி வீடேறி வந்து தம்பி பொண்ண பத்தி தப்பா பேசிருக்கா? அத கேட்டு இருந்தாலும் கொதிச்சு போயிருக்க வேண்டாம். தம்பி பொண்ணு தானே, கேவலப்பட்டு நிக்கட்டும்னு சந்தோஷமா கேட்டாராமா? கேட்டதோட நிக்கல. சாரு பண்ணது தப்பு, அவளுக்கு அட்வைஸ் பண்ணணும்னு இங்க இருந்து பெங்களூர் கிளம்பி போயிருக்காரு. என்னடி சொல்ற? இந்த ஆளு கூறுகிட்டத்தனமா எதையாவது பண்ணி காரியத்தை கெடுத்துருவார் போல இருக்கேன். உன் அண்ணனுக்கு சாருவ கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நான் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? போலீஸ்ல அடிபட்டு ஸ்டேஷனுக்கு போய் நான் பட்ட அவமானம் எல்லாம் எதுக்காக? கூடி வர நேரத்துல இந்த ஆளு உள்ள பூந்து எல்லாத்தையும் கெடுக்க பாக்குறாரு. அம்மா, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காதுமா? இல்ல இல்ல அவன்யா, உன் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சாரு ரொம்ப நம்பிக்கையோட இருக்கா. இவர் வீட்ல போய் சொன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிடாதா? இது வரைக்கும் சாரு பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும்டி. அம்மா நீ கவலைப்படாதமா, நான் சாருக்கு போன் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டேன். நிஜமாவா? ஆமாமா, சாருவும் அவரை நான் பாத்துக்கிறேன், என்கிட்ட விட்டுடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி ஏண்டா அங்க போகணும்னு நினைக்கிற அளவுக்கு இவரை நோகடிச்சு திருப்பி அனுப்புறாங்களா இல்லையான்னு பாரு. பின்ன அந்த ஆள சாரு சும்மா விட்டுருவாளா? பெரிய மனுஷன்னா பெரிய மனுஷத்தனத்தோட வீட்டுல இருக்கணும். இப்படி சின்னத்தனமா நடந்துகிட்டா சீக்கிட்டு தான் வரணும். அந்த ஆளுக்கு நல்லா வேணும். ஒன்ன வரும், அப்புறம் பேசலாம். பாலவண்யா, உடம்புக்கு எப்படி இருக்கு? எந்த பிரச்சனை இல்லையா? ஒன்னும் பிரச்சனை இல்லனா? அம்மா, நான் பெங்களூர் கிளம்புறேன். என்னடா சொல்ற? எதுக்கு இப்ப திடீர்னு? இல்லம்மா, எனக்கு இங்க ஒரே பெஜாரா இருக்குது. நான் பெங்களூர் போனா வேலையை பார்த்துட்டு கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். மைண்டு டைவர்ட் ஆன மாதிரி இருக்குமா? என்னன்னா, இங்க இவ்ளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இப்ப போய் போறேங்கற? இல்லம்மா, இவ சொல்றது சரிதாம்மா. இங்க இருந்தா கண்ணதே நினைச்சு வேதனைப்பட்டுகிட்டு இருப்பான். இவன் பெங்களூர் போறதா சரி. டேய், உனக்கு அங்க இருந்தாதான் நிம்மதியா இருக்கும்னா பேசாம அங்கேயே இருந்துரு. எனக்கு உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம். சரி மன, அப்ப பேகத்துல வந்துடுறேன். நானே அவனை அங்க போக சொல்லலாம் நினைச்சேன். நல்ல வேளை அவனே போறேன்னு சொல்லிட்டான். இப்ப பெங்களூருக்கு தனியா போறவன் திரும்பி வரும்போது சாருவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜோடியா வந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது நடக்கணும்னா இவன் அங்க போறதா சரி. இந்த விஷயத்துல உன்னை விட சாரு ரொம்ப தீவிரமா இருக்காங்க. அண்ணன் கிட்ட பேசி எப்படியும் சரி கட்டிடுவாங்க. அதுவும் இல்லாம அண்ணனும் துளசி பண்ண அவமானத்துல நொந்து போயிருக்காரு. சோ கூடிய சீக்கிரமே நீ ஆசைப்பட்ட மாதிரி அண்ணனுக்கும் சாருவுக்கும் கல்யாணம் நடக்கும்.
மேல துவைக்க வேண்டிய துணியெல்லாம் இருக்குமா, அது கொஞ்சம் வாஷ் பண்ணி அயன் பண்ணி வச்சிரு. ம், சரி, நான் கிளம்புறேன். வரல உடனே. தமிழ், நல்லபடியா போயிட்டு வாப்பா. போற இடத்துலயாவது நிம்மதியா இரு.